Hi friends, welcome to Nathan's Home. நம்ம சேனல்ல இன்னைக்கு தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். தேங்காய் சட்னி கூட நான் சொல்றேன், இந்த ரெண்டு பொருளை நீங்க சேர்த்தீங்கன்னா சட்னி அவ்வளவு டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல டேஸ்டாவும் கமகமன் மணக்கிற தேங்காய் சட்னியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன், அதெல்லாம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரைமுடி தேங்காய்னா ஒரு பவுல் அவ்வளவு பொரிகடலை எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்து 4 துண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு 5 பல் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் நான் காரத்துக்கு கம்மியாக தான் போட்டிருக்கேன், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இதெல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுடலாம். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சட்னியை நல்லா அரைச்சிடலாம். சட்னி அரைக்கும்போது ரொம்ப மையாக இருக்காதீங்க, லைட்டாக குறை குறைன்னு அரைங்க. ரொம்பவும் குறை குறைன்னு இல்லாமல் ரொம்ப மையாகவும் இல்லாமல் மீடியமாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி வந்து இந்த மாதிரி இருக்கணும். கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப மையாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறைன்னு இல்லாமல் மீடியமாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இது கூட கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி ஆட் பண்ணி சேர்த்துடலாம். இதுக்கப்புறமா தான் நம்ம சேர்க்க வேண்டிய 2 முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு ரொம்ப அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக்கும் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நான் வந்து இப்போ 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டேன். அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ ஒரு பேனில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானோடனே கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துடலாம். உளுந்த பருப்பு எக்ஸ்ட்ராவாக 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கடுகுனா 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கருகிடாமல் பார்த்துக்கோங்க. உளுந்து லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. உளுந்தோட வாசமும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது நான் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் எவ்வளவு குட்டியாக நறுக்க முடியுமோ அந்தளவுக்கு மைன்யூட் சாப்பாக நறுக்கிடுங்க. சாப் பண்ணிவிடுங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயமே போடுறதுக்கு பாருங்கள். வெங்காயம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. நான் சொன்ன அந்த 2 பொருளில் 1 இன்க்ரீடியன்ட் இது தான் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வெங்காயம். பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல ப்ரௌன் ஆகிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தையும் சேர்த்து நல்லா கிளறிடுங்க. அந்த எண்ணெயிலேயே பெருங்காயமும் நல்லா வதக்கும் போது நல்ல ஸ்மெல் கிடைக்கும். இப்போ இதை நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். சட்னியில் சேர்த்து கிளறிட்டோன்னா நல்ல வாசமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சட்னி செஞ்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.